மையப்பகுதியில் புகழ்பெற்று விளங்கும் பள்ளி கலைமகள் கல்வி நிலையமாகும். இப்பள்ளியை பற்றிய சிறப்பு தொகுப்பினையும் ஈரோடு கலைமகள் கல்வி நிலைய நிறுவனர் பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய அமரர் ஐயா உயர்திரு மீனாட்சி சுந்தரனார் அவர்களின் 45வது நினைவு நாளை அனுசரிக்கும் நிகழ்ச்சியையும் நேயர்களுக்கு வழங்குகிறோம். நினைவு நாளில் மீனாட்சி சுந்தரனார் அவர்களின் நினைவு கூறும் வகையில் அன்னாரின் உயரிய கருத்துக்களை அனைவரும் அறிந்து கொள்ள செய்யும் நல்லெண்ணத்துடன் இந்நிகழ்ச்சி அமைந்துள்ளது. ஐயா அவர்கள் பெண் கல்விக்கென ஆற்றியுள்ள அருந்தொண்டினையும் ஒரு பெண்ணுக்கு கல்வி அளிப்பது ஓர் நல்ல குடும்பத்தையே உருவாக்குவதாகும் என்னும் அவரது உயரிய நோக்கத்தையும் இன்றும் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. ஈரோட்டில் அவர் நிறுவிய கலைமகள் கல்வி நிலையம் இந்நிலையத்தில் பயிலுகின்ற மாணவ மாணவியரும் பணியாற்றுகின்ற ஆசிரிய பெருமக்களும் அவரது உயரிய ஆன்மீக காந்திய அறநெறிக்குரிய கருத்துக்கள் பலவற்றையும் பல்லாண்டுகளாக கேட்டும் அறிந்தும் பயன்பெற்றுள்ளனர். அவரது சொற்பொழிவுகள் கட்டுரைகள் கடிதங்கள் சமய கருத்துக்கள் அனைவரும் அறிந்து பயன்பெற வேண்டியவை. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1945 அமரர் ஐயா திரு மீனாட்சி சுந்தர முதலியார் அவர்களால் இப்பள்ளி தோற்றுவிக்கப்பட்டது. காந்திய கொள்கைகளின் அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்ட பள்ளியில் முதன் முதலில் 77 குழந்தைகளும் 5 ஆசிரியைகளுமே இருந்தனர். 1967 பெண்கள் உயர்நிலை பள்ளி கட்டிடம் திறக்கப்பட்டது. 1968 முதல் மறைந்த செல்வி எம் முத்தையா அவர்கள் கலைமகள் அறக்கட்டளை அரங்காவலராகவும் தாளாளராகவும் நியமிக்கப்பட்டார். அன்னை அவர்கள் தலைமையில் ஐயாவின் கனவுகள் நனவாயின, கற்கள் சிற்பங்களாயின. தமிழகம் போற்றும் தலைசிறந்த பள்ளியாய் தேசம் தேடும் தலையாய பள்ளியாய் திகழ்ந்த கலைமகள் பள்ளி பொன் விழாவை நோக்கி வீடு நடை போட்டுக் கொண்டிருந்த பொழுது 30/8/1994 அன்று விண்ணிலிருந்து அன்னைக்கு அழைப்பு வந்தது. பள்ளி நிர்வாக பொறுப்பு இன்றைய தாளாளர் திருமதி எஸ் மங்களவதி அவர்களுக்கு 22/7/1994 அன்னையின் அன்பு கட்டளையாக வழங்கப்பட்டது. மறுக்க மனமின்றி இப்பள்ளியில் தாம் பணியாற்றிய 30 அனுபவங்களின் பின்னணியில் இறைவனின் கரம் பற்றி பொறுப்பில் அமர்ந்தார் இன்றைய தாளாளர் திருமதி எஸ் மங்களவதி அவர்கள். ஐயாவின் கனவுகளுக்கு உயிர் கொடுத்த சிற்பியாம் அன்னைக்கு பின் இப்பள்ளியின் தூணாக இயங்கி வரும் திருமதி எஸ் மங்களவதி அவர்கள் பல சாதனைகளை படைத்துள்ளார். இவருக்கு மாநில நல்லாசிரியர் விருது 1986 வழங்கப்பட்டது. 1995 இன்று வரை எத்தனை கட்டிடங்கள் எத்தனை வகுப்பறைகள் இவையெல்லாம் இறைவன் கிருபை. ஐயாவின் அறை இன்று சாந்தி இல்லமாகவும் அம்மாவின் அறை துதி இல்லமாகவும் விளங்குகின்றன. காலையில் ஆசிரியைகளும் மாணவிகளும் இவ்வறைகளில் இறைவனை தியானித்து வழிபடுகின்றனர். இத்துணை சிறப்புகள் வாய்ந்த இப்பள்ளி பவள விழாவை நோக்கி பற்பல கிளைகளுடனும் விழுதுகளுடனும் பல்லாயிரக்கணக்கானோருக்கு நிழல் தரும் விருட்சமாய் வளர்ந்து புகழோடு விளங்குகின்றது. நமது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நம்முடைய ஐயா
திரு மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் நிறுவிய. அவர்கள் நம்மை விட்டு மறைந்து இப்போது 45 ஆண்டுகள் ஆகிறது. இதே நாளில் 73 வருடம் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்தார்கள். ஆகவே நீங்கள் மாணவிகளும் நாம் ஆசிரியர்களுமாக முன்பு பணி செய்து ஐயாவோடு இருந்து பணி செய்து ஓய்வு பெற்ற ஆசிரியர் பெருமக்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். ஆகவே நாம் யாவரும் சேர்ந்து ஐயாவை நன்றியோடு நாம் நினைவு கூர்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துவதற்காக முதலில் சர்வோதய பிரார்த்தனையே, அதுவும் ஐயா காந்திஜி 100 விழாவின் போது நமது பள்ளியில் ஆரம்பித்த ஒரு அம்சம். ஆகவே மத சகிப்புத்தன்மைக்காக எல்லா பள்ளிகளிலும் இவ்வாறான சர்வோதய பிரார்த்தனை இருக்க வேண்டும் என்பது ஐயாவின் விருப்பம். ஆகவே அது முடிந்தவுடன் நமது மத்தியிலே வந்திருக்கிற டாக்டர் ஹேம்லதா பாஸ்கர் அவர்கள் இங்கேயே 4 முதல் 11 வரை கலைமகள் கல்வி நிலையத்தில் பயின்று 1973 அவர்கள் பள்ளியை விட்டு சென்றிருக்கிறார்கள். இப்போது சிறந்த மருத்துவராக ரங்கம்பாளையம் இந்த கிராம பகுதியிலே அவர்களும் டாக்டர் பாஸ்கர் அவர்களுமாக இணைந்து பெரிய ஒரு சிறப்பான மருத்துவ சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நமது மத்தியிலே அந்த காலத்தில் ஐயா இருந்தபோது அவர்கள் மாணவியாக இருந்த காரியத்தை குறித்து நினைவலைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது முதலாவது சர்வோதய பிரார்த்தனை. விஷ்ணுனி ராமகிருஷ்ணனி கரிமதாவோனிடம் கையேந்துங்கள். அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. உரிமையுடன் கேட்டு பாருங்கள். அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. ரகுபதி ராகவ ராஜாராம் பதித பாவன சீதாராம். ரகுபதி ராகவ ராஜாராம் பதித பாவன சீதாராம். ஸ்கூல்ஸில் நல்ல மார்க்ஸ் எடுத்து பிஎஸ்சி எம்எஸ்சி முடிச்சுட்டு வராங்க. பட் பார்த்திங்கனாக்கா அவங்க உட்கார்ற இடத்துலேருந்து அவங்க வச்சிருக்கிற இடம் அவங்க நிற்கிற இடத்துல பக்கத்திலே குப்பை கிடந்தால் கூட கண்ணில் தெரிய மாட்டேங்குது. பட் இதெல்லாம் வந்து ஐயா வந்து எங்களுக்கு பிள்ளார் கொண்டாந்து எனக்கு இன்னும் இந்த கா இந்த லாங் ஸ்ட்ரெச்சில் எங்கேயும் ஒரு சின்ன பேப்பர் கூட கிடக்கக்கூடாது. அந்த ஆரம்பத்தில் வரும்போது அது கண்ணில் பட்டால் ஐயா விஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை எடுத்துட்டு தான் விஷ் பண்ண முடியும். இல்லாட்டி அவருக்கே பிடிக்காது அப்படின்னு தெரியும். அவருக்கு அந்த பேப்பர் கிடக்கும்போது நம்ம அவரை விஷ் பண்ணுறதுக்கு அவர் இஷ்டப்பட மாட்டாருன்ட்டு அந்த மாதிரி அவர் வச்சுருப்பார். இப்படி ஒரு ரோல் மாடலான லைஃப்புன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நாங்கள்லாம் படித்து முடிச்சுட்டு நாங்கள் எல்லோரும் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல செட்டில் ஆகும்போது இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் தான் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. வந்துட்டு அந்த சொசைட்டியில் ஒரு நல்ல பேர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம செய்கிற ப்ரொஃபஷனில் ஒரு சின்சியாரிட்டி ஒரு ஆனஸ்டி இதெல்லாம் வந்து ஐயா கிட்ட தான் இங்கே ஸ்கூலில் தான் நாங்கள் படிச்சுக்கிட்டோம். அதுக்கு ஐயா தான் உதவியாக இருந்தாங்க. அந்த காலத்தில் 45 முன்னதாக இங்கே இருந்த அதே அட்மாஸ்பியர் இப்போதும் இருந்து வருகிறது. ஏனென்றால் ஐயாவுடைய தொலைநோக்கு அது எங்களை எல்லாம் சிந்திக்க வைத்து அதன் பாதையிலே ஐயாவின் அடிச்சுவட்டில் சிறிதும் பிறழாமல் நாம் நடக்க உதவி செய்கிறது. பெரிய தியாகசீலர் அதைத்தான் இப்போது நீங்கள் நினைக்கணும். ஐயா இல்லாட்டா நம்ம இந்த ஸ்கூலில் எப்படி இருக்க முடியாதுல்ல. ஒரு நான் டீச்சிங் ஸ்டாஃப், டீச்சிங் ஸ்டாஃப், ரிட்டையர்ட் டீச்சர்ஸ், ஹெச்எம்ஸ் எல்லாரும் சேர்ந்து இவ்வளோ அழகாக நம்ம வந்து அவரை நினைவு கூற முடியாது. அது ஏன்னு சொன்னால் அவர் இறக்கும் முன்னதாக இந்த பள்ளியை அதாவது 1945 77 குழந்தைகளுடன் 2 ஆசிரியர் பெருமக்களுடன் தொடங்கிய இப்பள்ளி இப்போது 6,000 மாணவியருடன் 200 மேற்பட்ட ஆசிரியர் அலுவலருடன் இப்போது இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அது ஐயாவுடைய பெரிய ஆசிதான்.
அவருடைய விருப்பம்தான், அவருடைய தொலைநோக்கு தான். ஆகவே தான் நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த பெரிய நிறுவனத்தை ஐயா பொதுமக்கள் சொத்தாக ஈரோட்டு பொதுமக்களுக்கு எழுதி வைத்து விட்டு சென்றார். தன்னுடைய குடும்பத்துக்கு அல்ல. இப்போது நீங்கள் எந்த நிறுவனத்தை பார்த்தாலும் அங்கே ஒரு குடும்பம்தான் அதை சுற்றி இருக்கும். ஒரு தகப்பன், அதுக்கப்புறம் மகன் அல்லது மகள், அப்படி தான் அவங்க ஒவ்வொரு நிறுவனத்தையும் வளர்த்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் நம்முடைய நிறுவனம் யாருக்கும் இங்கே சொந்தமானதல்ல, எங்களுக்கும் யாருக்கும் சொந்தமானதல்ல. இது பொதுமக்கள் சொத்து. ஐயா தம்முடைய உயிலிலே ஏழை பணக்காரன் என்றோ ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லாருக்கும் தரமான கல்வியை போதிக்க வேண்டும். சைல்ட் சென்டர்ட், குழந்தையை மையமாக வைத்து கல்வியை தவிர ரிசல்ட் ஓரியன்டாக இல்லை, எக்ஸாம் ஓரியன்டாக இல்லை. இப்போ வர வர நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் பரீட்சையில் எத்தனை மார்க்கு, அது எந்த கோர்ஸ்க்கு போகிறாங்க, அப்படி தான் பிள்ளைகளுடைய கல்வி திறன் இருக்கிறது. ஆனால் ஐயா அந்த மாதிரி நினைக்கவில்லை. சைல்ட் சென்டர்ட், பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் அவருக்கு அந்த தமிழ் மீடியம் எஜுகேஷன் ரொம்ப பிடிக்கும். நான் பேசும் பாஷையில், தாய்மொழியில் பிள்ளைகள் படித்தால் அவர்களுக்கு நல்ல ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்கும். அதனால தான் இப்போது நம்முடைய தமிழ் மீடியத்தில் முதல் வகுப்பிலிருந்து 12 வகுப்பு வரை ஏழை மாணவிகள், நடுத்தர மாணவிகள் அப்படி தான் இருக்கிறாங்க. அதில் 4000 பேர் இருக்காங்க. மற்றபடி நம்முடைய துவக்க பள்ளியில் 1200 பேர் இருக்கிறாங்க. நம்முடைய மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 2000 அதிகமான பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆகவே மொத்தம் 6000 மேலான குழந்தைகளை வைத்து நாம் இந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நோக்கமும் அதுதான். ஒவ்வொரு குழந்தையும் ஐயாவை போல், ஐயா அடிக்கடி சொல்வதை போல, ஒரு பெண்ணை படிக்க வைத்தால் ஒரு குடும்பத்தை படிக்கப்பதற்கு சமம். அதனால் நீங்கள் அனைவரும் வெளியே போகும்போது டாக்டர் அவர்கள் குறிப்பிட்டது போல அவருடைய சொந்த வாழ்க்கையிலே, அவர்கள் பணி செய்கிற இடத்திலே, நீங்கள் போகும் இடத்திலே, கல்லூரிகளிலே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நமது கலைமகள் பிள்ளைகள் விளங்க வேண்டும் என்பதுதான் எங்களது ஆசை. எங்கள் ஐயாவுடைய சிலையின் கீழே எழுதி வைத்திருக்கிற எல்லாத்தையும் படித்திருப்பீர்கள். அதில் அவருடைய லட்சியம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மனமே, பிறக்கும்போது நீ அழுதாய், மற்றவர்கள் சிரித்தார்கள், ஆனால் இறக்கும்போது நீ சிரி. நான் முடித்து விட்டேன், நான் நிறைய காரியங்கள் செய்து விட்டேன், நான் சாதனை படைத்து விட்டேன், நீ சிரி, பிறர் அழட்டும், ஐயோ இவர் போய்விட்டாரே என்று அழட்டும். அது அவருடைய சிறந்த லட்சியம். அதுலேயே அவர் வந்து ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒன்று எழுதி வச்சிருக்கிறாரு. என்ன தெரியுமா? நீங்கள் வந்து பணத்துக்கு அடிமையாக இருந்தால் அது சாத்தானுக்கு அடிமை. உங்கள் முன்னால் இருக்கிறதெல்லாம் மரப்பாச்சி பொம்மை இல்லை, தே ஆர் நாட் வுடன் டால்ஸ். அவங்கெல்லாம் உயிருள்ள ஆன்மாக்கள், லிவிங் சோல்ஸ். அதனால் அவர்களை நாட்டின் சொத்துக்களாக மாற்றுங்கள். அங்கே எழுதி வச்சிருக்கிறார். நீங்கள் எத்தனை பேர் அதை படிச்சிங்களோ எனக்கு தெரியாது. அதில் இருக்க அடிக்கடி சொல்லவும் செய்வார். அதே போல் எழுதி வச்சிருக்கையில் பார்ப்பேன், நான் இறந்த பின்னும் கூட இதை கண்காணித்து வருவேன். இந்த நிலையத்திற்கு ஒரு சிறு துரும்பளவு உதவி செய்தாலும் அவர்கள் பாதம் என் தலைமையில் சொன்னாங்க. பார்த்தியா, எவ்வளோ சிம்பிளாக, ஈஸி அப்ரோச்சபிள். எல்லார்ட்டையும் அன்போடு நான் இங்கே வந்து 30 நான் என் குழந்தைகளோடு இங்கே தான் ஹாஸ்டல் பக்கத்தில் தங்கி இருந்தேன். அந்த இதில் தினமும் காலை 5 பொங்கி அண்ணன் என்ற வாட்ச்மேன் இருந்தார். அவரோடு சேர்ந்த ஐயா அந்த பெரிய தொடப்பத்தை வைத்து இந்த முழு சாலையையும் பெருக்கி கொண்டு வருவார். பார்த்துருக்கேன். இங்கே உட்கார்ந்து, இங்கே தென்னை மரம் நிறையா உண்டு, அதிலிருந்து விழுகிற ஓலைகளை எடுத்து ஈர்க்குச்சிகளாக பண்ணி ஹாஸ்டலுக்கு துடப்பம் செய்வதற்கு வைத்துட்டு போவார். அடிக்கடி உட்கார்ந்து ராட்டையில் நூற்று கொண்டிருப்பார். சிறந்த காந்தியவாதி. அதனால் இன்றைக்கும் நம்முடைய ஹாஸ்டலில் காஃபி கிடையாது, பால் தான் கொடுக்கணும். இது எளிமையான சைவ உணவு தான், அவருக்கும் சைவ உணவு தான். அவருடைய உடையெல்லாம் பார்த்திங்கன்னா மிக எளிமையான உடை, சிம்பிளிசிட்டி. தான் ஒரு பெரிய அதிகாரி என்றல்ல. அவருடைய பாராட்டு விழா 25, அதாவது 45 தொடங்கினார். 70 அவருடைய வெள்ளி விழா வந்து பாராட்டு விழா நடைபெற்றது. அப்போது தான் இந்த பள்ளியை பொதுமக்களுக்கு என்று அர்ப்பணித்தார் ஐயா. அப்போது அவருக்கு டெல்லியிலிருந்து அந்த பாராட்டு விழா மலருக்கு யார் யார் எழுதியிருக்கிறார்கள் தெரியுமா? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, எஜுகேஷன் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, நியூ டெல்லியிலிருந்து அத்தனை அவருக்கு, அவரை பாராட்டி
அவருடைய குண நலன்களை குறித்து எழுதியிருக்கிறார்கள். அப்படியானால் அவர் அந்த காலத்திலேயே எப்பேற்பட்ட ஒரு ஆளாக இருந்திருக்க வேண்டும். ஈரோடு இப்போ நானும் வந்து இங்கே 50 ஆண்டுகளுக்கு மேலாகிறது, 54 ஆண்டுகள். அதற்கு முன்னால் ஈரோடு ஒரு சிறிய நகரமாகத்தான் இருந்தது. அப்போது விழிப்புணர்ச்சி கிடையாது. கல்வியை பற்றி ஸ்பெஷலாக கேர்ள்ஸுக்கு, பெண்களுக்கு கல்வி என்பது இங்கே கிடையாது. 12 வயதானால் வீட்டில் நிறுத்திக்குவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் படித்ததில்லை. ஆனால் ஐயா அவர் கஷ்டப்பட்டு படித்தவர். அவருடைய வாழ்க்கை வரலாறை நீங்கள் படித்து பார்த்தீர்களானால் ஏதோ பெரிய குடும்பத்தில் பிறந்து வசதியாக வாழ்ந்தவரே கிடையாது. அவருடைய அப்பா அவர் 7வது படிக்கும்போதே இறந்து விட்டார். அப்போது அவருடைய அம்மா தான் செல்லம்மாள் என்று அவர்களுக்கு பேர், அவர்களுடைய சகோதரிக்கு மீனாம்பாள் என்று பெயர். ஐயா இறக்குமனதாக அவருடைய அப்பா எப்படியாவது சுந்தரத்தை படிக்க வைத்துவிடு என்று அந்த அவர்கள் அம்மாவிடம் சொன்னதன் காரணமாக அவர்கள் கடலை வறுத்து, வேறு வழி கிடையாது, வெகு கஷ்டப்பட்டு அவர்கள் ஐயாவை படிக்க வைத்தார்கள். அவர் 1921ஆம் ஆண்டு அவர் பிஏ முடித்துவிட்டு அப்புறம் ஒரு ஆசிரியராக பணியாற்றினார். மகாஜனாவிலும் அவர் தலைமை ஆசிரியராக இருந்தார். சிவகங்காவில் ராஜா என்ற ஸ்கூல்லையும் அவர் வந்து ஒரு ஹெச்எம்மாக பணியாற்றினார். ஆனால் அதைவிட அவருக்கு கல்வியில் ஒரு விழிப்புணர்ச்சி உண்டாக்க வேண்டும். ஈரோடு நகரத்தில் இந்த மாதிரி கல்விக்குரிய விழிப்புணர்ச்சி இல்லையே என்று தோன்றின போது அவர் ஆன்மீக துறையிலும் மிகவும் ஈடுபாடுள்ளவர். ஆகவே அருள்நெறி திருப்பணி மன்றத்தை ஏற்படுத்தி அங்கும் ஒரு பள்ளியை ஏற்படுத்தினார். இங்கே நமது அருகில் இருக்கிற செங்குந்தர் பள்ளி ஐயாவால் ஏற்படுத்தப்பட்டது. அதை தவிர சென்னிமலை இன்னும் மற்ற சிறு கிராமங்களில் இந்த செங்குந்தர் பள்ளிகள் ஆரம்பிப்பதற்கு ஐயா தான் காரணம். ஆகவே இந்த கல்வி பணி சிறந்து ஓங்குவதற்கு ஐயா மூல காரணமாக இருந்தார்கள். ஒவ்வொரு அவர் அவ்வளோ அழகாக பொதுக்கூட்டங்கள், ஐயா வந்து ஈரோடு நகர தந்தையாக 3 ஆண்டுகள் இருந்தார். அந்த காலத்தில் அவர் ஈரோட்டுக்கு செய்த நன்மைகள் பல நீங்கள் படித்து பார்த்தீங்களானா உங்களுடைய செல்ஃப் ரிசர்ச் டைரியில் கூட ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு போடப்பட்டிருக்கும். படித்து பாரு ஈரோட்டுக்கு அவர் என்னென்ன நன்மைகள் செய்தார். நிறைய இந்த பிரசவ விடுதி ஒன்று கட்டினது அந்த காலத்தில் தான். நிறைய மரங்கள் வைத்து வளர்த்தது, சாலைகள் போட்டது, ஒரு 30 புதிய தெருக்களை அமைத்தார்னு போட்டிருக்கோம். சாலை வசதி, குடிநீர் வசதி எல்லாவற்றையும் அமைத்து கொடுத்து சிறந்த ஒரு பணியை செய்தார் ஐயா ஈரோடு நகர சேர்மனாக. ஆகவே இப்பேற்பட்ட ஒரு பெரிய மகான், பெரிய தியாக சீலர், அவர் இந்த பள்ளியை பொதுமக்களுக்கு அர்ப்பணித்திருக்காவிட்டால் இன்று இதன் கதி என்னவாயிருக்குமோ நமக்கு தெரியாது. ஆகவே நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த காலத்தில் எக்ஸாம்ஸ் விதவுட் இன்விஜிலேட்டர்ஸ், அதாவது மேற்பார்வை இல்லாத டெஸ்ட் நாங்கள்லாம் நடத்தியிருக்கோம். யாரும் போய் அங்கே மேற்பார்வை பண்ண வேண்டியது அவசியம் இல்லை, தெரியுதா? அது நீங்களே போய் பேப்பர் எடுத்துக்குவீங்க, நீங்களாகவே எழுதிக்குவீங்க, நீங்களாகவே வச்சுருவீங்க, ஒருத்தர் உங்களை சந்தேகப்பட மாட்டோம். அந்த அளவுக்கு ஐயா ஆனஸ்டி, நேர்மைக்கு மாணவிகளை நேர்மை. ஆகவே அவர் தொழிலின் மேன்மை என்று சொல்லி அந்த கட்டடம் கட்டும்போதெல்லாம் மாணவிகள் தான் அங்கே செங்கல் எடுத்து கொண்டு கொடுப்பாங்க, மணல் எடுத்து கொண்டு கொடுப்பாங்க. இது இப்போது ஒரு வகுப்பறையை பெருக்க சொன்னோமானால் ஐயோ அஸ்தமா வந்துடும், அது இது வரும் அது வரும்னு சொல்லிட்டு எவ்வளவோ பெற்றோர் வாதாடுகிறார்கள். ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. ஐயாவும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த அம்மாவையும் நாம் இந்த நேரத்தில் நினச்சி பார்க்கணும். அம்மா செல்வி முத்தையாவது அவர்களும் சேர்ந்து ஐயாவுடைய கனவை நனவாக்க அரும்பாடுபட்டார்கள். அதே போல் இது வந்து ஹை செகண்டரியாக உயர்ந்த பிறகும் 25 ஆண்டுகளாக 10%, அதே மாதிரி தான் மெட்ரிகுலேஷன் ஆரம்பித்த பிறகும் 24 ஆண்டுகளாக 10%. இதுக்கெல்லாம் காரணம் ஐயா அம்மாவினுடைய ஆசி, இறைவனுடைய அருள். அவரையே பிடிச்சிக்கிறோம் நம்ம. கடவுளே நாங்கள் உழைக்கிறோம், ஆனால் நீங்கள் தான் ஜெயத்தை கொடுக்கணும், நீங்கள் தான் வெற்றியை கொடுக்கணும்னு கேட்குறோம். ஆகவே இப்பேற்பட்ட ஒரு பெரிய மகான் நமக்கு நிறுவனராக கிடைத்தது நாம் பெற்ற பாக்கியம். ஆகவே இப்போது 1 நிமிடம் சைலண்ட் ப்ரேயர், கடவுளுக்கு நன்றி செலுத்தும் இந்த இன்ஸ்டிடியூஷன். கண் கூடாய் நடக்க கல்வி செய்ய.
கல்வி சேவை நாட்டிற்கே வெற்றி பா.